ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அழகான அதிசயமான மின்மினி பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளில் எத்தனை பேர் மின்மினி பூச்சி பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் மின்மினி பூச்சி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு. மின்மினி பூச்சி இப்படி தான் இருக்கும். நம்ம நைட் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன லைட்டில் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக மின்மினி பூச்சி பற்றி சொல்கிறேன். இதுதான் மின்மினி பூச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் லைட்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு மின்மினி பூச்சியை காமிக்கிறேன். இதே லைட் போட்டு பார்க்கும்போது அந்த மின்மினி பூச்சி தெளிவாக தெரியாது. பாருங்கள், இதுதான் மின்மினி பூச்சி. லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது அதோட பைட்டோட பின்பக்கத்தில் இந்த வெளிச்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த பூச்சிகள் ஒளிர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட அடி வயிற்றுக்கு பக்கத்தில் உள்ள லூசிபெரஸ் அப்படிங்கிற என்சைம் தான் அதுக்கு காரணம். இதனால தான் இந்த மின்மினி பூச்சிகள் இப்படி லைட் அடிச்சுட்டு இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவிகள்லாம் தன்னோட கூட்டில் வெளிச்சத்துக்காக இந்த மின்மினி பூச்சியை பிடிச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன களிமண் உருண்டையில் அழுத்தி வச்சிருமா, அப்போ வந்து அதோட கூடு வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுமா. இப்போ பாருங்கள், இந்த மின்மினி பூச்சி நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாக்ஸில் போட்டு காமிச்சேன். இப்போ நான் அதை விட்டுட்டேன். எப்போதுமே இயற்கையோட வழியில் வந்து அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து உரிமை உண்டு. அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் மின்மினி பூச்சி அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மின்மினி பூச்சியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மின்மினி பூச்சியை பார்த்த சந்தோஷத்தோடு நானும் கிளம்புறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை இங்கே சந்திக்கிறேன். அவரை தொடர்ந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனலோட. நன்றி, வணக்கம்.